வெட்டினரி டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு. பாய்சன் கிளாஸு டாக்டர் கிருபா. இப்போ பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒராயனூர் வழியாக மேலேருந்து எப்படி இறக்கினேன்னா, பேசிக்காக என்னடானா குட்டியோட ஸ்மெல் எல்லா இடத்துலையும் வரணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இங்கே பாருங்களேன், பாப்பாவை கூட்டிகிட்டு வந்த கூடையை கொண்டு போய் அவன் மேலே போய் படுத்துட்டு இடத்துல வச்சுட்டேன். மரியாதை குதுக்குன்னு இறங்கிட்டான் கீழே. ஏன்னா பேசிக்காக வந்துட்டு அந்த குட்டியோடைய வாசனை எல்லா இடத்துலையும், ஸோ அவனுக்கு பிடிச்ச இடங்களில், சாப்பாடு பக்கத்தில், தண்ணி பக்கத்தில், அதோடைய ஸ்மெல் எவ்வளோ நம்ம போட்டாலும். அதே போல் லிட்டர் பாக்ஸஸை பிரித்து வச்சிடுறது. இப்போ இந்த கிரேட்டில் தான் பாப்பா கூட்டிகிட்டு போக போகிறேன். இப்போ என்ன பண்ணுவேன்னா, பாப்பா இருக்கிற ரூமை திறந்து வச்சுருவேன். டோரை திறந்து வச்சுட்டு பாப்பாவுக்கு இந்த கேஜ் செட்டப் பண்ணிட்டேன் நான். இதில் தான் நாளைக்கு சர்ஜரி ஆனால் கூட எல்லாம் உட்காரணும், 7 நாள். ஸோ இது மேலே இருந்துச்சு, மேலேருந்து இறக்கி இது செட்டப் பண்ணியாச்சு. இப்போ குட்டிமா எங்கே இருக்கிறாங்கன்னா, உள்ளே போயிருக்கிறாங்க. குத்திமா குத்திமா சூச்சுலாம் போகிறாங்க. அதெல்லாம் போய் முடிச்சுட்டு அவளுக்குன்னு வாட்டர் ஃபவுண்டனும் தனியாக செட்டப் பண்ணியாச்சு. இந்த மாதிரி எங்கிட்ட 3 நாள் இருக்குது. ஸோ அவளோட வாட்டர் தனி, சாப்பாடு ஷீ இஸ் ஃபெட். இப்போது அவளுக்குன்னு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணிட்டேன் நான். இப்போ வெட்டினரி டாக்டர்கிட்ட போகும்போது என்னென்னா, இந்த ரூம் குட்டியோட ரூமை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். அப்போது மிச்சதுங்க எல்லாம் சைலண்ட்டாக உள்ளே வந்து அவளோட இந்த இடத்த எல்லாத்தையும் வாசனையை பார்த்து அந்த பாத்ரூமில் போய் அவள் லிட்டர் பாக்ஸையும் மூந்துட்டு, ஸோ தேல் கெட் யூஸ் டு ஹர் ஸ்மெல். ஸோ ஃபஸ்ட்டு முதல்ல அந்த வாசனை பழக்கணும். அதுதான் நிறைய நாள் ஸ்மெல்லில் தான் கேட்ச்கோ. ஸோ பேசிக்காக என்ன ஐடியா அப்படின்னா, இந்த குட்டியோடைய வாசனை வந்துட்டு அதுங்களுடைய நல்ல மெமரிஸுக்கு சேர்த்து வைக்கணும். அப்போ வந்துட்டு இதே தான் ஒரேனுக்கும் பண்ணினோம். மிச்சம் 3 எல்லா கேட்ஸுக்கும் இதே தான். ஒன்றுக்கு மேலே 2 வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் பிரின்ஸு ப்ளூ இன்டெகிரேட் ஆகிடுச்சு. 6 வரும்போது தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ 6 ஒரேன் எல்லாத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இப்படி தான் நான் இன்டெகிரேட் பண்ண முடிஞ்சது. அந்த 7 ஸ்டெப்பு ப்ராசஸ், 7 டேஸ் அது ஆகும். 7 to 10 டேஸ் பொறுமையாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் இந்த மாதிரி மாற்றிட்டே இருக்கணும். லிட்டர், சாப்பாடு, தனி, கீப் சேஞ்சிங் ஒரு ஒரு இடத்துலையும், எல்லா ரூம்லேயுமே. ஸோ தட் அதுங்களுக்கு வந்து எல்லா ஏரியாவுமே நம்ம ஏரியா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும் அதுங்களுக்கு. ஸோ இப்போது குட்டி பாப்பாவை போட்டுட்டு ஆஃப்டர் த வெட், வெட்டுக்கு போனதுக்கப்புறம் வேக்சினேஷன் அண்ட் டிவாமிங் இன்னைக்கு முடிச்சிருவேன். டாக்டர் கிருபா கிட்ட கொஞ்சம் வெயிட் கீட் எல்லாம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் எனக்கு 2 வெட்டினரி டாக்டர்ஸ் இருக்காங்க. இண்டோர் கேட்ஸோடைய சர்ஜரிஸ் எல்லாமே டாக்டர் கேட் என்ன திருவான்மையூரில் டாக்டர் அஃபிசல் அவர் தான் பண்ணினார். அவுட்டோர் கேட்ஸ் எல்லாத்தையுமே பண்ணது டாக்டர் கிருபா. குத்தி பூஷ் போலாமா டாக்டர்கிட்ட? போய் உனக்கு தடுப்பூசி டிவாமிங்லாம் போட்டு வந்துடலாம். பேர் மாத்திரம் வியாழக்கிழமை பாபா கோயில் போயிட்டு வந்து நம்ம யூஷுவல் மெத்தட். இன்றைக்கி தான் குரலே வருது. செல்வி கோ கம், லெட்ஸ் கோ கம்.